மறந்துட்டீங்க முதலாளி, தலையிலேயே நங்கு நங்குன்னு கொட்டிட்டு போயிட்டான். ஏய் விடுறா விடுறா. அக்கா அக்கா, யார் நீங்க? ஸ்டுடியோல இருந்து அனுப்பி விட்டாங்கக்கா போட்டோ எடுக்கிறதுக்கு. ஓ அப்படியா? என்னங்க? என்னம்மா? சீக்கிரம் நீங்க ரெடி ஆகுங்க, ஸ்டுடியோல இருந்து ஆள் வந்திருக்காங்க. நீங்க உள்ள வாங்க வாங்க. சரி கவரே. டீ வாங்கிட்டு வரேன்னு போனேன். ஆளையும் காணோம் டீயையும் காணோம். நீ டீ குடிச்சிட்டியா? குடிச்சிட்டேன். குடிச்சிட்டல. சந்தோஷம் சந்தோஷம்டா. கல்யாணம் பண்ண பொண்ணு மாப்பிள்ளைய தனி போட்டோ எடுக்கணும். சரி நீ போய் எடுத்துட்டு போ. யாரு அந்த மாயாண்டி மகனியா? ஆமாப்பா ஆமா போ. வா இவனை வச்சுட்டு நான் படுற பாடு. டே என்ன ரெடி ஆயிட்டா? சீக்கிரம் வா. ஏ அப்பா, நம்ம இவ்வளவு அழகாவா இருக்கோம். ரெண்டு பேர் போட்டோ பிடிக்க வந்திருக்கானுங்க. இன்னைக்கு புளிஞ்சு எடுத்துற மாப்பிள்ளைய கூப்பிடுங்க, சீக்கிரம் போட்டோ எடுப்போம். டேய் இவரு தான்டா மாப்பிள்ள. சீக்கிரமா பொண்ணை கூப்பிடுங்க ஐயா. வாமா ஐயா. கொஞ்சம் பொண்ணை தனியா விடுங்க. நீங்க வாங்க தள்ளி வாங்க. கொஞ்சம் வாங்க பொண்ணை தனியா எடுத்து. அம்மா நீ வாமா வா தள்ளி வாங்க. கொஞ்சம் முன்ன வாங்க. கொஞ்சம் கணத்தை கை வச்சுக்கோங்க. கொஞ்சம் பார். கொஞ்சம் இப்படி கணத்துல அப்படி வச்சு அப்படியே பாருங்கோ. அப்படிதான் இங்க பாருங்க. ஏன்டா முறைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியே கொஞ்சம் நல்லா ஸ்மைலா பாருங்க. கை நீட்டுங்க. அப்படி கை நீட்டுங்க. விளக்கேத்துற மாதிரி. பொண்ண மட்டும் பார்த்து எடுத்துட்டு இருக்க, என்ன பார்த்து எடியா? சரி சார் நீங்களும் கொஞ்சம் வாங்க 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 வாங்க. பக்கத்துல உயிரோடு ஆளும் ஜெயிச்சு. கொஞ்சம் கை அப்படி தொல்ல போட்டுக்கங்க. அப்பா கொஞ்சம் அப்படியே அப்படியே அப்படிதான் இப்படி கொஞ்சம் அப்படியே கணத்துல கை பிடி. ஏ அப்பா ரெண்டு ரெண்டா திரும்பிச்சிருக்கிய. அப்பா இது எப்படி இருந்து படம் முடிச்சு? ஆமா ஆமா எடுத்தாச்சு எடுத்தாச்சு. வெல்கம் கலர்ல முதலாளி நினப்பு. என்னடா முனங்குற? ஒண்ணு இல்ல வேலை, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். நேரம் ஆயிட்டு பசிக்குது இல்ல. என்னப்பா முதலாளி ரொம்ப பாராட்டுனர் போல் இருக்கு. கண்ட புறம்போக்கெல்லாம் சொல்லிட்டு போகுது. ஏய் நம்மளதான் சொல்றணும். ஏய் வண்டி ஓரமா விடு, நடுவில் கொண்டு விட்டு இருக்க. எனக்கு உங்க அப்பா பென்ஷன் மட்டும் வரலனா நீ குடிச்ச வீட்டுக்கு கூட வாடகை கொடுக்க முடியாது. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. பொம்பளை என்ன கொஞ்சம் அடக்க உடக்க வேணும். நிறுத்து ரொம்ப ஓவரா பேசாத. என்ன எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு எனக்கு நாள் பூரா சரியா போகுது. ஆண்டி இவர் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வம்பு வளர்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்க கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. முதல்ல அவன் வாய முட சொல்லுமா. சிங்கத்திட்ட முதனா அப்புறம் அது கடிச்சிடும் சொல்லு. டேய் எனக்கு அசிங்கமா இருக்குடா. நீ முதல்ல சாப்பிட உள்ள வாடா. ஆண்டி நல்லா சாப்பாடு போடுங்க, முக்கியமா உப்பையும் கொஞ்சம் சேர்த்து போடுங்க. ஆமாம்மா அவன் தான் ரொம்ப படுத்துறான். நீயும் சேர்ந்து படுத்தாம முதல்ல மேல போமா. நீ முதல்ல உள்ள வாடா. மூஞ்சி மாறியும் பாரு. இந்த பருப்பு கொண்டு குறைச்சல இல்ல மூஞ்சி பாரு. அழகேசமாக்கு பொண்ணு பார்க்க போறோம். தலைவர் ரஜினிகாந்த் நினைப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். மெதுவா வலது கால் வச்சு. வணக்கம் ஐயா. வணக்கம் 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 சொல்லுவாங்களா? வணக்கங்க. மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு? குள்ளமாக இருந்தாலும் அவர் வச்சிருக்க ஸ்டுடியோ லேபு எல்லாமே ரொம்ப பெருசு. பிரமாதம் பிரமாதம். அவர் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சாருன்னா விடிய விடிய எடுத்துக்கிட்டே இருப்பாரு. திருவிழா நிகழ்ச்சி அதுல அவார்டே வாங்கியிருக்காரு. ஆமா பழமொழியா இருக்குல்ல, கடுகு செருத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. சும்மா கசகசன்னு பேசாத, பொண்ணு சீக்கிரம் வர சொல்லுங்க. மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? மாப்பிள்ள ரொம்ப அவசரப்படுறார், பொண்ணை சீக்கிரம் கண்ணில் காட்டுங்க. அதுக்கு என்ன காட்டினா போச்சு. தங்கச்சி தங்கச்சி பொண்ணை கூட்டிடுவாமா? Thank you.
ஏங்க மாப்பிள்ள இவர் இல்லங்க, அவரு அந்த அவரு. பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்டா, ஏற்பாடு பண்ணுடா. ஆ மாப்பிள்ள என்ன சொல்றாரு? பொண்ணுகிட்ட கொஞ்சம் மாப்பிள்ள தனியா பேசணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு என்ன? நானும் சரிமா, நீ மாப்பிள்ள போய் பேசிட்டு வாங்க. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க. உன்னை பார்த்த முத பார்வையிலே என் மனசை பறி கொடுத்துட்டேன். இது வரைக்கும் எந்த பொண்ணையும் நான் ஏறெடுத்து பார்த்ததில்லை. உன்னை பார்த்ததுமே நீ நடந்து வந்த நடையழகு, உன் இடையழகு, நீ உடுத்திருந்த உடையழகு எல்லாமே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. உன்னை நினைச்சு பார்க்கையில கவிதையா கொட்டுது, ஆனால் அதை எழுத நினைக்கையில பார்த்த முட்டுது. அனுஷ்கா, எல்லா இதயமும் லேப்டாப் லேப்டாப்னு தான் துடிக்கும், ஆனால் என் இதயம் அனுஷ்கா அனுஷ்கான்னு துடிக்குது. நீ இல்லாத உலகத்துல என் வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியல. என் மனசுல உள்ளதை நான் சொல்லிட்டேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? உன்னை எனக்கு பிடிக்கல. நீ அழகா இருக்கேன்னு நான் நினைக்கவே இல்லை. உன் கூட வாழணும்னு எனக்கு தோணவே இல்லை. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. உன் கையால் அடித்தடி வலிக்கலடா, ஆனா உன் கண்ணால் அடித்தடி ரொம்ப வலிக்குது. So, I love you. I love you. இனிமேல் நாம் இருவர் அல்ல ஒருவர். கையை விடுங்க ஐயா, கொஞ்சம் இவன் அளப்பற தாங்க முடியலப்பா. சாய் அழகேசன் அனுஷ்கா, நல்ல பெயர் பொருத்தம். இந்த வருஷம் ஆணி மாசம் 28ஆம் தேதி 9:30 நல்ல முகூர்த்தம். சரி, அன்னைக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை வச்சுப்போம். ஆனா சாந்தி முகூர்த்தத்தை 30 நாள் தள்ளி தான் வைக்கணும். அப்பா ஒருமா, அதாவது ஆடி மாசம் பிறக்குது, அந்த ஆடி மாசத்துல சாந்தி முகூர்த்தம் வைக்க கூடாது. அப்போ தட்ட மாத்திக்கலாம், தாராளமா மாத்திக்கலாம். என்னங்க எனக்காக என்ன வேணாலும் செய்வீங்களா? ஐயோ என்னங்க என்னங்க என்ன? கரண்ட் இல்ல, கொஞ்சம் சட்னி மட்டும் அரைச்சு கொடு. இப்பதானே சொன்னீங்க எனக்காக எல்லாம் பண்ணுவேன்னு. கல்யாணம் பண்ணா எல்லா ஆம்பளைக்கும் அம்மி அரைக்கிறது தான் மிச்சம். இன்னைக்கு வேற நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேற. வர வர வாப்பா, நல்லா இருக்கியா? எப்படி பாருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன்ப்பா. அது வந்து உங்ககிட்ட இங்கே வாயேன். இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, நீ தான் குஜாலியில் வைக்கிறல்ல. எனக்கு வேற ரொம்ப வயசாயிடுச்சுப்பா, நீ கொஞ்சம் கூட நானும் கொஞ்சம் குஜாலாக இருக்கிறேன்.
ஒன்னு கவலைப்படாதீங்க. பாருங்க.